பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. இன்றைய தேவனுடைய வார்த்தை, என்ன கண்பான தேவச்சனமே, இன்றைக்கு உலகத்திலே அநேகருக்கு தேவ பயம் இல்லாதபடி, தேவ பயத்தோடு வாழாதபடி காணப்படுகிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார், அவர் நம்மை எப்படி பார்ப்பார் என்று சொல்லி. ஆனா என கண்பான தேவ ஜனமே, தேவ பயம் இந்த உலகத்தில் இல்லாத இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நமக்கு நேராய் விடுகிறது. உலகத்திலே பயங்கரமான பொல்லாப்பான காரியங்கள், பாவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே தேவ ஜனமாக நாம் பயத்தோடு நடக்கத்தோடு கர்த்தர் நம்மை காண்கிறார் என்ற உணர்வோடு வாழ வேண்டும் என்று தேவன் வாஞ்சிக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் நம் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவ பயத்தோடு நடப்போம். இன்றைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். சங்கீதங்கள் புத்தகம் 31:19 வசனத்தை வாசிப்போம். 31:19, உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நீர் உண்டு பண்ணின நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. யாருக்கு என்று சொன்னால், அவருக்கு பயந்தவர்களுக்குள், அவருக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் வாழுகிறவர்களுக்கு தேவன் உண்டு பண்ணின நன்மை பெரியதா இருக்கிறதா. எவ்வளவு பெரிய நன்மை உனக்காக வச்சிருக்கிறாரு. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணி வரவிக்கும், ஆனா தேவனுக்கு பயந்தால் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அவிதமாக நன்மையை தேவன் உனக்காக வைத்திருக்கிற, உடைய அவிதமாக எவ்வளவு பெரிதா இருக்கிறது, உடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. மனுஷனுக்கு பயந்த சில பேர் பாருங்க, ஐயோ அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லி தான் செய்கிற தவறை திரித்து கொள்ள அப்படி இப்படி பார்ப்பார்கள். ஆனா வானத்திலிருந்து ஒருவர் நம்மை காண்கிறார், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வற்று வாழுகிற மக்கள் இன்றைக்கு ஏராளம். ஆனால் தேவாதி தேவன் வானத்திலிருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவரா. ஆகையாலே அவருக்கு நீ பயந்து பார், அவருக்கு மாத்திரமே நீ பயந்து நடப்பாய் என்று சொன்ன. கர்த்தருக்கு பயந்து நீ நடக்கும் பொழுது அவர் பெரிய நன்மை உனக்காக வைத்திருக்கிறாரா. உனக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா நன்மை குறையே படாதுங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா எந்த காரியம் குறையப்படவே படாதுங்க. ஆகையால தேவன் சொல்லுகிறார், இந்த காலை விடையில நீ கர்த்தருக்கு பயந்து அவிதவாக மணிபத்திரளுக்கு அவர் உண்டு பண்ணின காரியங்கள் எவ்வளவு பெரியவர்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆகையால இந்த நாளிலே நீ தேவனுக்கு பயந்த பார், உனக்கு பெரிய நன்மையை தேவன் உண்டு பண்ணி வைத்திருக்கிறபடியில் அந்த நன்மையை எடுத்துக்கொண்டு சுதந்தித்துக் கொண்டு தேவனுக்கு பயந்தால் மாத்திரமே உனக்கு நன்மை. தேவனுக்கு பயப்படாதவளுக்கு நன்மை உண்டாகாது, தீமை உடனடியாகவே காத்து கொண்டிருக்கும். ஆகையால நீ தேவனுக்கு பயந்து நன்மையை பெற்றுக்கொள். நான் தேவனுக்கு பயப்படுகிறேன் என்று சொல்லி அமிதமாக உலகத்தின் காரியங்களில் ஈடுபாடுகளை வைத்துக் கொண்டிருக்குமே, ஆனால் அந்த நன்மையை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகையாலே தேவனுக்கு பயந்து நன்மையை பெற்றுக்கொண்டு பூரணமாய் வாழ கர்த்தருக்கு ஆசீர்வாதங்களை அள்ளி தருவாராக. கண்களை மூடி நாம் செவிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இன்றைக்கான வார்த்தைக்காய் நன்றி. இந்த நாளிலே குடும்ப வார்த்தைகளை கொண்டு நீர் பேசின தயவுக்காய் நன்றி. ஒவ்வொரு உள்ளங்களிலே பரிபூர்ண நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. நமக்கு பயந்த பயத்தை உண்டாக்கி நிர்வாணத்திலிருந்து எங்களை பார்க்கிறீர் என்ற உணர்வை கொடுத்து பூரணமான நன்மைகளை பெற்று வாழ உதவி செய்யும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில், ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.